ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனமாமா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடு வருவல் இது எப்படி பண்ணுறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கொல்லி கருவாடு நூறு கிராம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணியாக எடுத்து வச்சிருக்கு தேங்காய் வந்து ஒரு மூணு பத்தை பூண்டு வந்து ஒரு பத்து பல் வரமிளகா வந்து ஒரு ரெண்டு அடுத்தது மிளகு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அதாவது விறமிளகா வந்துட்டு நீங்கள் காரம் ஏற்ப எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் ரெண்ட பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவானது கரைச்சி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் தவிர மீதி நான் சொன்ன எல்லா பொருளையுமே நல்லா மிக்சியில் வந்துட்டு பேஸ்ட் அரைச்சு அரைச்சி வச்சுக்கணும் அரைச்ச பேஸ்ட்டை அந்த கருவாடில் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு தண்ணி சேர்த்திட்டு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க அடுத்தது கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதிகபட்சம் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுனீங்கன்னா தான் அந்த மசாலா எல்லாம் நம்ம கருவாடில் இறங்கும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு பக்கம் வந்து ஓரிட்டு இருக்கட்டும் மசாலாவோட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வானல் வச்சுட்டு ஐம்பது மில்லி ஆயில் சேர்த்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் சேர்த்தினிங்கனாலும் நல்லாயிருக்கும் பொறு பொ பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்ச அந்த கருவாடை சேர்த்திக்கோங்க லைட்டாக வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா வேக விடுங்க கருவாடை முடிஞ்ச அளவுக்கு கொல்லி கருவாடாக நீங்கள் வந்து வாங்கி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடை பொறுத்த வரைக்கும் நல்லா சிம்பிளே வச்சுட்டு நல்லா கருவாடை வந்து வேக விடுங்க பார்த்தீங்களா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இன்னும் தண்ணி வந்துட்டு அந்த பதம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கின்னு வேக விட்டிங்கன்னா நம்மளுக்கு கருவாடு ரெடி ஆயிரும் பார்த்திங்களா நல்லா ட்ரை ஆயிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூடான சாப்பாடுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஏதாவது ரசம் சாம்பாருக்கு கடிச்சிக்கிட்டிங்கனாலும் நல்லா அருமையாக கலக்கலாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தனமாம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டிஷ் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் டிஷ் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மினிமம் நல்ல டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்